இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, என்னுடைய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகர கூப்பி நன்றி சொல்லிட்டு, இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை தையல் கலைஞர்கள் கலைஞர்களுக்கும் இங்கு பார்க்கக்கூடிய அத்தனை தையல் கலைஞர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39 இன்ச் பாடி 28 இன்ச் உயரம் உள்ள சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். அதோட அளவை சொல்ல போகிற எல்லாரும் முழுமையாக பாருங்கள். 28 இன்ச் உயரம், ஷோல்டர் 19, கை நீளம் 24.5, பாடி லூஸ் 39.5, காலர் வந்து 15.5, தட் லூஸ் வந்து 12.5, 11.5, 12.5, கை லூஸ் 15, பேக் 22.5. எல்லா அளவுகளுமே நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு தான் இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அளவு எடுத்து தைச்சிங்கன்னா எல்லா அளவுகளும், ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டு அத்தனையுமே நம்மளுடைய கால்குலேஷன் அளவுக்கு சரியே வராது. ஏன்னா வாடிக்கையாளர் வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ வாடிக்கையாளர் சட்டு போடுறது வந்து ஸ்லிம் ஃபிட்டு, ஸ்லூஸ் ஃபிட்டு, மீடியம் ஃபிட்டு அப்படின்னு 4 வகையான ஃபிட்டு இல்லை, எந்த ஃபிட்டு போடுறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. அதனால் நம்ம அளவுகளை வந்து சரியாக எடுத்துக்கிட்டோம்னா வாடிக்கையாளருக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் அளவு எடுக்கும் முறையே சிறப்பான முறை, அளவு எடுக்கும் முறையை வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டினோம்னா நிச்சயமாக வெட்டியாளராக முடியும். இப்போ இந்த சட்டை 39 இன்ச் பாடி உள்ள சட்டை, மீடியமான ஃபிட்டு, அதனால் அந்த ஃபிட்டு வெட்டுவதை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். வாருங்கள் இந்த வீடியோக்குள் செல்வோம். இது வரைக்கும் இப்போ அளவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அளவுகள் சொன்னதுக்கப்புறம் 39 இன்ச் பாடிக்குள்ள சட்டை வந்து ஃபுல் ஹேண்ட் சட்டை வெட்ட போகிறோம். இதையும் எல்லாரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ பட்டி வைக்கிறதுக்காக 2.5 இன்ச் இங்கே இந்த நவுத்திங்க, 2.5 இன்ச் வச்சுட்டு நம்ம கோடு போட்டோம். 2.5 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க, நேராக ஒரு கோடு. கீழே வந்து ஏரோ செட்டு, ஏரோ செட்டு லைட்டாக கிராஸ், எப்பவுமே லைட்டாக கிராஸ் அரைஞ்சி கிராஸ் வச்சுக்கோங்க. இப்போ உயரம் 28, 28னா ஏரோவுக்கு வந்து 1 இன்ச் கூட வச்சுங்க, 28னா 29 நான் வைக்கிறேன். 60 இன்ச் அகலம், 60 இன்ச் அகலம் உள்ள துணி இது, 58 இன்ச் அகலம் இருக்கும் கரெக்டாக, 58 இன்ச் இருக்கும். இது வந்து காஸ்ட்லி துணி, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான துணி. இப்போ வந்து 29 இன்ச் உயரம் வைக்கிறேன். உயரம் 28 கஸ்டமர் இருக்குது, உயரம் வந்து 1 இன்ச் கூட வைக்கிறேன். தையலுக்காக கீழே வந்து ஏரோ தைக்க போகிறாங்க, அதுக்கு வைக்கிறேன். ஷோல்டரு இறக்காவில் 39 இன்ச் பாடி, 2.5 இன்ச் இறக்கிக்கோங்க. 2.5 இன்ச் நான் இறக்கிட்டேன், 2.5 இன்ச் இறக்கிட்டேன். பாடி 39, 8.5 இன்ச் இறக்கிக்கோங்க, 8.5 இன்ச் இறக்கிக்கோங்க. 8.5 இன்ச்சையும் 17, 17 அரைஞ்சி மேலே ஏற்றி 16 நான் வச்சுட்டேன். எல்லாமே நான் கோடு போட போகிறேன். இப்போ வந்து இது வந்து முண்டார் வளைவு பகுதி, இது வந்து ஷோல்டரோட இறக்க பகுதி, இது ஷோல்டருக்கு மேலே உயரத்தோட பகுதி, இது வயிறு பகுதி. எல்லாமே கோடு போட்டோம், தெரியுதா? இப்போ ஷோல்டர் வைக்க போகிறேன். ஷோல்டர் வைக்கிறத எல்லாரும் கவனிங்க. ஷோல்டர் வந்து 19, முதல்ல வந்து இங்கே 2.5 வச்சோம், 2.5 இந்த சைடில் வந்து 2.75 வச்சுங்க, கழுத்தோட அகலம் வந்து 2.75. 19 இன்ச் ஷோல்டரு, 9.5 நான் வைக்கிறேன். இந்த 2.5 எப்படி இறக்குறீங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க சார், 2.5 2.5 இப்படி எப்படி இறக்குறீங்கன்னு கேட்குறீங்க. காலர் வந்து 16 வந்து 6 பாகமாக பிரிச்சிங்க, 6 2 12, 6.5 3. அப்போ வந்து கரெக்டாக அந்த 6 பிரிச்சிங்கன்னா அந்த கழுத்தோட பாகம் வந்துடும், அதனால 6 பாகமாக பிரிங்க கரெக்டாக இருக்கும். இப்போ 9.5 இன்ச் இப்போ 19 இன்ச் சேல்ரு, 19 இன்ச் ஷோல்டரு, 9.5 ப்ளஸ் ஒரு அந்த 4 இன்ச் வச்சுட்டேன். வயிறு பகுதி 12.5, 12.5 நான் 12.5 வைக்கிறேன். இது 11.5, 12 வச்சுட்டேன். இங்கே வந்து இங்கேயும் வந்து 12.5, 12.5 12.5 வச்சுட்டேன். இது வந்து மீடியமான சட்டை, இது மீடியமான சட்டை, வயிறு உள்ள சட்டை கிடையாது, மீடியமாக அழகாக போடுறாரு. இப்போ அழகாக போடுறத கவனிங்க, இங்கே போட்டேன் இந்த இடத்துல, இதுக்கு இதுக்கு இந்த இடத்துல பெண்டு ஸ்கேல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வயிறு, இந்த இடத்துல எப்போவுமே ஜென்ஸுக்கு வந்து இந்த இடத்துல சதை இருக்காது, அதனால் இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பெண்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டேன். இப்போ பாடி லூஸ் வந்து 39, 39 9.5 நான் வச்சுட்டேன்.
இதிலிருந்து 1.25 இன்ச் உள்ளே தள்ளிக்கங்க. 1.25 இன்ச் தள்ளி கரெக்டாக அந்த இடத்துல பெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ முண்டை வரைகிறேன் பாருங்கள், முண்டை ரொம்ப குடையாமல் கரெக்டாக வரைங்க, ரொம்ப ஏந்தலாக வரைங்க. இப்போ ஷோல்டரு வச்சுட்டேன், ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் அழகாக ஒரு டீஸ் போடுறேன். டீஸ் போட்டேன். இப்போ இங்கேருந்து அரைஞ்சி மேலே ஏற்றி மறைஞ்சி ஏற்றி இப்படி கிராஸாக வச்சுங்க. கிராஸாக வச்சுட்டு அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. எல்லாமே போட்டோம், எல்லாமே பக்காவாக போட்டு வச்சு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய போகிறேன். இப்போ எல்லாமே போட்டு வச்சு ஃப்ரெண்டு வெட்ட போகிறேன். ஃப்ரெண்டு வெட்டுவதை கவனிங்க. இங்கேருந்து கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சட்டை வெட்டுறது ரொம்ப ஈஸி, அதனால் சட்டை வெட்டுறதை யாரும் ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. சட்டை வெட்டுறது ரொம்ப ஈஸி வச்சுட்டோம். இப்போ ஏரோ எப்படி வெட்டுறதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஏரோ வெட்டுவதை கவனிங்கள். இப்போ ஏரோ வெட்டுவதை கவனிங்க. ஏரோ இதிலேருந்து எவ்வளோ அரைச்சிருக்குன்னு பாருங்கள். 12.5 பாதி 6.25. இங்கேருந்து 1.5 வச்சுக்கோங்க. 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 மார்க் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு வந்து ஏரோவை இப்படி சேர்த்துருங்க பாருங்கள். அழகாக வந்து ஏரோ போய் உள்ளே உட்காந்துக்குச்சு, கச்சின்னு போய் உட்காந்துக்குச்சு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டுறேன். லைட்டாக முன்னாடி வந்து இறக்கி விட்டுருங்க. இறக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்கும் வயிறு இருக்கும், வயிறு இல்லாத ஆளே கிடையாது. ஒல்லியாக இருக்கிற 32 இன்ச் பாடிக்கு மட்டும்தான் வயிறு இருக்காது. அழகாக டிராயிங் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கரையை வந்து எப்பவுமே வைக்க மாட்டோம். அந்த கரையை வந்து வெட்டி எடுத்துருவோம். கரையை வெட்டி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு மடிச்சிருவாங்க. மடிச்சுட்டு உள்ளே வந்து பேஸ்ட் கொடுத்து அழகாக மடித்து அழகாக சட்டை உருவாக்கிடுவாங்க. பேஸ்ட் கொடுத்து 1.5 இன்ச் பேஸ்ட் கொடுத்துருவோம். பேஸ்ட் கொடுத்து உள்ளே மடித்து எடுத்துருவோம். இப்போ அடுத்தது பேக் வெட்டுவதை கவனிங்கள். இப்போ 58 இன்ச் அகலம் இருக்கிறனால ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே இடத்துல. வயிறு இது வந்து மீடியமான சட்டைனால கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு எடுத்துடுறோம். பேக்கில் வந்து 22.5, 11.25, 11.5 வைக்கிறேன். இங்கே 11.5, இங்கே 11.5 வச்சுருங்க. வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ அழகாக நம்ம கோடு போட போகிறோம். கவடு போடுவதை எல்லோரும் கவனிங்க. கரெக்டாக இது ரெண்டு அளவு மட்டும் வச்சுட்டு பேக்கை தூக்கி வச்சுருங்க. ஃப்ரெண்டை தூக்கி கரெக்டாக இங்கே வச்சுருங்க. சட்டை ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம். வெட்டும் நேரம் வந்து ரொம்ப கம்மி. 11.5 வச்சுட்டேன். இப்போ சோல் ரோலில் எப்படி வைக்கிறதுங்கிறத எல்லோரும் கவனிங்க. இங்கேருந்து நம்ம 2.5 இறக்கியிருக்கோம். இங்கே 1.25 இறக்கிங்க. 1.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. போட்டேன். சோல்ரு வந்து 19. முன்னாடி 4 இன்ச் சேர்த்து வச்சோம். பின்னாடி வைக்கவே வைக்காதீங்க, ஏன்னா சதை இருக்காது. 9.5 மட்டும் வச்சுருங்க. 9.5 வச்சு லைட்டாக கிராஸாக அப்படி கோடு போட்டு லைட்டாக அப்படி முண்டாக கொண்டு திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு அளவு தான் வச்சேன். கரெக்டாக 1.25 இறக்கியிருக்கேன். 1.5 இறக்கி அழகாக கீழே சோல்ரு கொண்டு போயிட்டேன். சோல்டர் பார்த்தீங்கன்னா 19. தையல் வேன் கிடையாது. தையல் வேன் பின்னாடி வைக்காதீங்க. வைக்காமல் அழகாக தோண்டி எடுத்துருங்க. இங்கே பேக்கில் வந்து நம்மளுக்கு 22.5, 11.5 வேணும். 11.5 இருக்கான்னு ஒரு வாட்டி ரீசெக்கப் பண்ணுங்க. 11.5 இருக்குது. அழகாக வச்சுட்டான். இப்போ பாருங்க, பேக்கை நான் வெட்டி எடுக்கிறேன். இது ஜென்ஸு கடைக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாமே வெட்டணும்னு வெட்டுங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைங்க. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்காதீங்க. எல்லா சட்டையிலேருந்து பேண்ட்லேருந்து எல்லாமே நம்ம வெட்டினா மிகப்பெரிய இங்கே அங்கே வந்து ஒரு 3/4 இன்ச் மேலே தோண்டிடுங்க. பின்னாடி கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் ஏறோம் மேலே தூக்கி ஃப்ரெண்டு இறங்கியிருக்கோம். பார்க்க சட்டை நல்லாயிருக்கும்.
இப்ப பாருங்க, வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்கி இது மேலே ஏறி போகும். அப்போ பாருங்க, இப்போ சட்டை போட்டால் பின்னாடி வந்து அழகாக சீட்டில் உட்காந்துருக்கும். இது முன்பக்கம் வயிறு வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டீங்க, இப்போ கை வெட்டுவதை கவனிங்கள். இப்போ கை நீளம் 2 இன்ச்சு கம்மி, 2 இன்ச்சு கப்பு, 24 இன்ச்சு உயரம், 24 இன்ச்சு உயரத்துக்கு நான் எழுதியிருக்கேன். 24 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிங்க, 24 22 இன்ச்சு கை நீளம் வைக்க போகிறோம். 6 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துங்க. தையலுக்கு வந்து நான் கிராஸில் தான் கை வெட்டுவேன், நேரில் வெட்ட மாட்டேன். 23 நான் வச்சுட்டேன். 39 இன்ச்சு பாடி, 4 பிரித்தா 9 3/4. நான் 9 6 இன்ச்சு மைனஸ், ஏன்னா பாடியில் வந்து 6 இன்ச்சு மைனஸ் பண்ணனால, பாடி லூஸில் கம்மி பண்ணனால கை முண்டாவோட அளவையும் 9 1/4 6 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கிறேன். இங்கே வந்து 5 3/4 இன்ச்சு வச்சா போதும், 5 3/4 மேலே தேவையே இல்லை. கை லூஸ் அவருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். கை லூஸ் வந்து 15 15னா 7 7 3/4 நான் வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். இது வந்து 10 இன்ச்சு நீட்டத்தில் கரெக்டாக கை லூஸ் வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு கை நீளம் 10 இன்ச்சில் வச்சுக்கோங்க. இது வந்து கப்போட லூஸு, இது வந்து முண்டாவோட இறக்கம். முண்டா இறக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 3/4 வரைக்கும் நான் இறக்கியிருப்பேன். கை வந்து இந்த இடத்துல ஸ்கேலை இப்படி போடுங்க, இந்த இடத்துல வரைக்கும் கை லூஸ் வரைக்கும் இப்படி பெண்ட் இப்படி பண்ணிக்கோங்க. கை லூஸுக்கு மேலே ஸ்கேலை வந்து திருப்பி போட்டுருங்க, ஏன்னா கை முட்டி பெருசாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். இப்போ முண்டா வரைகிறத பாருங்கள், முண்டா வந்து கரெக்டாக வரைகிறோம் பாருங்கள், அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் கவர் தட்டு எடுக்க போகிறோம், எல்லாம் வெளியே போயிட்டோம். கை பாருங்க கரெக்டா வந்து எந்த அளவுக்கு பள்ளம் வெட்டியிருக்கேன் பாருங்க, பள்ளம் இந்த இடத்துல இப்படி பள்ளம், இந்த பக்கம் மேடு, அந்த பக்கம் கொறுக்கிட்டேன். இப்ப பாருங்க அழகா வந்து எந்த அளவுக்கு கவர் தட்டு எடுக்க போறேன்னு பாருங்க. கை கவர் தட்டை அழகாக எடுத்துட்டோம், எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ கை வந்து பேக்கில் ஓப்பன் வெட்ட போகிறோம். இது வந்து கப்பு வந்து பட்டி இல்லாத கப்பு, 2 இன்ச்சு கப்பு தான், 5 இன்ச்சு ஓப்பன். பேக்கில் தான் ஓப்பன் வெட்டணும், பேக்கில் ஓப்பன் வெட்டுங்க, ஃப்ரண்டில் வெட்டிவிடாதீங்க. ஓப்பன் வெட்டப்பட்டது. இப்போ கை முண்டா ஷோல்டர், அடுத்தது ஷோல்டர் வெட்ட போகிறேன். கை வெட்டிட்டா அடுத்தது ஷோல்டர் வெட்ட போகிறேன். ஷோல்டர் 19 ஃப்ரெண்டை வச்சுக்கலாம், பேக்கிங் வச்சுக்கலாம். இப்போ பேக்கில் எவ்வளோ வச்சோம், 9 1/2.
9:30 இங்கே வச்சுருக்கேன், 9:30 அப்படியே வச்சுட்டோம். சோல் ரோடு அகலம் வந்து 5.5 வைக்கிறேன், 5.5 வச்சுட்டேன். அஞ்சரைச்சி வச்சு கோடு போட்டேன். இப்போ இங்கேருந்து சோல் ரோக்கு அவ்வளோ அகலம் எவ்வளோ இறக்கணும், 2.5 இறக்கிருக்கோம். இந்த 2.5 அப்படியே இறக்கிடுங்க, 2.5 இறக்கிட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும், அகலம் வச்சோம், 2.5 வச்சுருக்கோம், 2.5 4 இன்ச் இங்கே சேர்த்து 2.5 வச்சுருங்க. இப்போ 9:30 4 இன்ச் சேர்த்து 9.5 நான் ஃப்ரெண்டில் வச்சுட்டேன். இது ஃப்ரெண்டில் வந்துடும் சோல்ரு, இப்படி அழகாக வந்து அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இது கோடு போட்டேன், இங்கே ஒரு கோடு போட்டேன், அழகாக சோல் வந்துருச்சு பாருங்கள், சோல் நீட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக கோடு போட்டோம். இப்போ வெட்டி எடுக்க போகிறோம் சோல், அது என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். இப்போ கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான, ஒரு வாட்டி ரீசெக்கப் பண்ணணும், ரீசெக்கப் பண்ணாமல் எந்த கடைக்கும் போக முடியாது. இப்போ சோல்ரு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், இல்லை பேக்கில், பேக்கில் கரெக்டாக போய் இங்கே உட்காந்துக்கும் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து பேக்கில் உட்காந்துச்சு. இப்போ ஃப்ரெண்டு பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து எந்த அளவுக்கு போய் அது உட்கார போதுன்னு பாருங்கள், கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக போய் அப்படி உட்காந்துருக்கும். காலர் வந்து 16 இன்ச் காலர் கரெக்டாக அப்படி நச்சுன்னு போய் உட்காந்துக்கும், எல்லாமே உட்காந்துச்சு. இப்போ சோல்ரு சரியா, சோல்ரு முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சரியாக இருந்தால் மட்டும்தான் ஓகே, இல்லைனா வந்து தப்புன்னு அர்த்தம். அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அரைஞ்சி தையலுக்காக பிடிச்சிக்கோங்க. இதாக கரெக்டாக அரைஞ்சி வெட்டி தான் ஏற்றணும், வெட்டி தான் ஏற்றுற மாதிரி நான் வச்சுருப்பேன். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இது வந்து 39 இன்ச் பாடி உள்ள சட்டை வெட்டும் பயிற்சி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கப்பு 2 இன்ச்சு, 2 இன்ச்சு சாதாரணமாக இந்த மீடியம் ஃபிட்டு போடக்கூடிய சட்டை இது, அழகாக ஏரோ செட்டு வச்சு வெட்டியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கும், வெளிநாட்டில் இருக்கிற கலைஞர்களுக்கும், ஜென்ஸ் கடை வச்சிருக்கிற கலைஞர்களுக்கும், சட்டு தைக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வீடியோ வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.